நிழலுலக தாதாவாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய முன்னாள் எம்பி அட்டிக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அஷ்ரப் ஆகியோர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருந்த மூன்று பேரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சிறையில் இருந்த அட்டிக் அகமது மற்றும் அஷ்ரப் இருவரும் நேற்று இரவு கைவிலங்கிடப்பட்டு மருத்துவ சோதனைக்காக காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட போது பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது அவர்கள் இருவரையும் நெருக்கத்தில் வைத்து மூன்று பேர் துப்பாக்கியில் சுட்டுக் கொண்டனர். முதலில் ஒருவர் அட்டிக் அகமதின் தலையில் சுட்டதும் அவர் சரிந்து விழ, அடுத்து சகோதரர் அஷ்ரப்பும் கீழே விழுந்தார். இருவரும் கீழே விழுந்த பின்னர் முறையாளிகள் மூவரும் அவர்களை சரமாரியாக சுட்டனர். காவல்துறையினரின் பாதுகாப்பில் இருக்கும் போதே இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த பிரயாக்ராஜ் காவல் ஆணையர் ராமித் சர்மா, மூன்று கொலையாளிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் கீழே விழுந்த பத்திரிகையாளர் ஒருவர் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார். மான்சிங் என்ற காவலருக்கு கையில் குண்டு பாய்ந்ததில் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மூன்று நபர்களை கொண்ட சட்ட ஆணையத்தை அமைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அட்டிக் அகமதுவின் மகன் ஆசாத் என்பவர் காவல்துறையினர் என்கவுண்டரில் கடந்த 13ஆம் தேதி கொல்லப்பட்டார். அவரது இறுதி சடங்குகள் நிறைவடைந்த சில மணி நேரங்களில் அட்டிக் அகமதும் அவரது சகோதரரும் கொல்லப்பட்டுள்ளனா்.